புதுச்சேரியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மாணவர்களுடன் மீனவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு நடுவே காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஒருநாள் பயணமாக புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளார். இதற்கான சென்னை விமான நிலையத்திற்கு வந்த திரு ராகுல்காந்திக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. அதன்பின் அங்கிருந்து புதுச்சேரிக்கு புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி சென்ற திரு ராகுல்காந்தி முத்தியால்பேட்டையில் மீனவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது மத்தியில் நில விவசாயிகளுக்கு அமைச்சகம் இருக்கும்போது கடல் விவசாயிகளுக்கு ஏன் இல்லை என்று பேசினார். அதைத் தொடர்ந்து அரசு பாரதிதாசன் கல்லூரிக்கு சென்ற திரு ராகுல்காந்தி மாணவிகள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது நீங்கள் என்னை சார் என்று அழைக்க வேண்டாம், கல்லூரியின் முதல்வர் ஆசிரியர்களை சார் என்று அழையுங்கள், என்னை ராகுல் அண்ணா என்று வேண்டுமானால் கூப்பிடுங்கள் என்றார். ராகுல்காந்தியின் அழைப்பை அடுத்து அவரை ராகுல் அண்ணா என்று கல்லூரி மாணவிகள் அழைத்து உற்சாகமாக கலந்துரையாடினார்கள். தொடர்ந்து மாணவர்களுடன் இந்தியாவின் பன்முகத்தன்மை கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து திரு ராகுல்காந்தி கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் திரு ராகுல்காந்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ன நினைக்கிறாரோ அதையே இந்திய மக்கள் அனைவரும் நினைக்க வேண்டும் என நினைப்பதாகவும், அவர் இந்த நாட்டின் பிரதமராக அல்லாமல் தன்னை ராஜாவாகவே கருதி கொள்வதாகவும் விமர்சித்தார். மத்திய அரசை விமர்சித்தால் தேச விரோதி, தீவிரவாதி என்கிறார்கள் என்று கண்டனம் தெரிவித்த அவர், கடந்த 6 ஆண்டுகளாக பிரதமர் திரு மோடி செய்த அனைத்துமே பணக்காரர்களுக்கு மட்டுமே என்று கூறினார்.